ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி அம்மு சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உடனுக்குடனே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கன்னா அத்தியில் தாங்க. அத்தி பார்த்தீங்கன்னா இது பூ பூக்கிறதே நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த பூ எப்படி இருக்குன்னு கூட நம்ம இது வரைக்கும் பார்த்துன்னு கூட மாட்டோங்க. ஏன்னா வந்து பாருங்கன்னா டைரெக்டாகவே காய் வைக்கக்கூடிய ஒரு மரம்னே சொல்லாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது வந்து பூனை ரெட் அத்திங்க. உள்ளே பார்த்தீங்களா ஒரு பிங்க் கலரில் இருக்கும், லைட் ரோஸ் கலரில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காயுங்க, உங்களுக்கு வந்து காயோடையும் அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரூட்டோட நம்மக்கிட்ட வந்து நல்லா சூப்பரான ஹெல்த்தியான பிளான்ட்டாகவே அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரூட்டு ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு காயுங்க. நல்லா பெருசு ஒரு மீடியம் சைஸில் வைக்குங்க காய். இது ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியமாக அந்தளவுக்கு வைக்கும். ஹெல்த்தியான பிளான்ட் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. ஒரு 1.5 feet 2 feet ஹைட்டில் தாங்க பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், இந்த இதுதான் காய் வைக்கக்கூடிய ஒரு இது. இங்கே தாங்க ஃப்ரூட் எடுக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தியில் நிறைய வகை இருக்குங்க. பூனை ரெட் அத்தி, தர்க்கி ப்ரௌன் அத்தி. தர்க்கி ப்ரௌன் அத்தின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா அதில் ஸ்பெஷல் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்றது அதோட ஸ்பெஷல். தர்க்கி ப்ரௌனத்தில் அது ஏனைக்காத அத்தி, பெரிய அத்தின்னா அதோட அத்தி பழமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவும் வேர் பகுதியிலேருந்து நிறைய காயும் வைக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இது காய் தாங்க, பழம் இல்லை. உங்களுக்கு காமிக்க நான் இது வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரூட்டு நல்ல டேஸ்ட்டு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காய் இன்னும் பழுக்கலைங்க. இங்கே பாருங்கள் இது இந்த அத்தியில் பார்த்திங்கன்னா எல்லாத்திலையுமே பால் வரக்கூடிய ஒரு அத்தி தான். இங்கே பாருங்கள் உங்களுக்கு இது காய் இந்த மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும்.